எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்டில் ஃபீல்ட் 4. நம்ம அதாவது ப்ரொசீட் பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாரி சொல்லிடுறேன். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து சேனல் வச்சுருந்தேன், ரெகுலராக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல் மூலமாக நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ஒரு லாஸ்ட் 1.5 இயர் அந்த எனக்கு முக்கியமாக ஒர்க்கு ரொம்ப அதிகமாக ஒர்க் இருந்தனால அந்த சேனல் வந்து நான் எதுவுமே அப்லோட் பண்ணலை. இடையில வந்து பயங்கரமாக சொதப்பிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து இன்டர்நெட் வேறு சரியாக ஒர்க் ஆகலை. அதனால் மோஸ்ட்லி மல்டிப்ளேயர் கேம்ஸாக விளையாடுறனால இன்டர்நெட் வேறு ஒர்க் ஆகலனால சேனல் அப்லோட் பண்ணவே முடியலை. ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலராக வந்து கேட்பாங்க, ஏன் சேனல் அப்லோட் பண்ணுறது இல்லை, சேனல் என்னாச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறேன்னா, சேனல் அந்த ஸ்ட்ரெஸ்னால சேனலை டெலீட் கூட பண்ணிட்டேன். சேனல் ஏன் அப்லோட் பண்ணல, சேனல் எப்போ அப்லோட் பண்ண போகிறீங்க, புதுசாக அடுத்து என்ன வீடியோ பண்ண போகிறீங்கன்னு வந்து ரொம்ப ஈகராக வந்து க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஆனால் ரொம்ப சாரி, அந்த டைம் வந்து என்னால் கேம் கூட விளையாட முடியல. லாஸ்ட் 1.5 இயரில் வந்து நான் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும், நான் கேம் கூட அவ்வளோ விளையாடல. அதனால் கேம் விளாண்டானே நம்ம கமெண்ட்ரி பண்ணி அப்லோட் பண்ணுறது, நான் கேமே விளாட்லன்றப்ப நம்ம என்ன அப்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன். லாஸ்ட் 1.5 இயர் ஒர்க்னு ஒரு 24/7 ஒர்க்லேயே உட்காடுற மாதிரி சுச்சுவேஷன். கேம் வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஜாய்ஸ்டிக் பிடிச்சி உட்காந்தாலும் கேம் வந்து விளையாட முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். இதுலேருந்து கடைசியாக வந்து இந்த ஜான்வரி இந்த டைம்லாம் வந்து ஓரளவு எஸ்கேப் ஆகி வந்தேன். அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் வந்து விளையாட முடியலைனால மறுபடியும் இன்டர்நெட் இஷ்யூலாம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக இருக்க வரானே, மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணேனா, நான் சிங்கிள் பிளேயர் கேமாக கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பித்தேன். முக்கியமாக எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஏன்னா ஏதாச்சும் அப்லோட் பண்ணுங்கள், நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்ரி பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் நான் உங்கள் வீடியோ பார்க்க விரும்புகிறோம் அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட்லாம் பண்ணாங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட மோட்டிவேஷன் இல்லாமல் வந்து நான் இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி. மறுபடியும் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1-2 வீக்காக தான் வந்து எனக்கு இன்டர்நெட்லாம் ப்ராப்பராக கனெக்ஷன்லாம் ரிசால்வ் ஆச்சு. இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் வந்து, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து ரெண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மல்டி பிளேயர் வந்து ப்ராப்பராக விளையாடுறதுனா இந்த மேட்ச் தான். அதனால தான் சரி, இது வந்து நமக்கு வந்து ஒரு வெல்கம் பேக்கு, ப்ளஸ் வந்து போன சேனல் டெலீட் பண்ணதுக்கு இதுக்கெல்லாம் சாரி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவை பண்ணலாம் தான். நான் வந்து கண்டிப்பாக அந்த சேனல் ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கேன், ஏன்னா வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த வீடியோஸை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களாக இருந்தாங்க. அந்த சேனல் வந்து டெலீட் பண்ணுறது வந்து ரொம்ப செல்ஃபிஷான இது மாதிரி, ரொம்ப சாரி. இந்த சேனல் வந்து அப்படி நடக்காது, ரெகுலராக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மொதல் வந்து வீக்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதே ஃப்ரீக்வன்சியில் வந்து அப்லோட் பண்ண நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ரெகுலராக கமெண்ட்ரியும் கொடுப்பேன். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக சப்ஸ்கிரைபர் வரவங்களுக்கும் சரி, ஏற்கனவே இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். என்னோடய கேம் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ரிஃப்ளெக்சஸ் வந்து ரொம்ப சூப்பரான ரிஃப்ளெக்சஸ்லாம் இல்லை. அதாவது நான் வந்து கேம் விளாண்டேன்னா பயங்கர கில் ஸ்ட்ரீக் எடுக்கிறாள், வெஹிக்கிளை வச்சு பயங்கரமாக டோம்சம் பண்ணுறாள்லாம் இல்லை. எனக்கு கில் ஸ்ட்ரீக்ஸ்லாம் அவ்வளோ கிடைக்கவே கிடைக்காது. அதனால் எனக்கு ரொம்ப கில் ஸ்ட்ரீக், ரொம்ப ஆக்ஷனான கேம் பிளே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரி. என்னோட மோஸ்ட்லி வந்து ஒரு 90% கேம்ஸில் வந்து எனக்கு அவ்வளோவா கில்ஸ்லாம் இங்கே இருக்காது. நான் இது கேம் பிளே ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து எல்லா கேம்லையும் என்ன பண்ணுறேன்னா, மோஸ்ட்லி அப்ஜெக்டிவ் வந்து விளையாட ட்ரை பண்ணுவேன். நான் ரொம்ப ஸ்லோவான கேம் பிளே இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லைட் மிஷின் கன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹெவியான கன்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப ரொம்ப நிதானமாக யோசிச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்து தான் மூவ் பண்ணுவேன் கேமில். இந்த கேமில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஸ்லோவாக நான் மூவ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ரிஃப்ளெக்சஸ்லாம் அவ்வளோ சூப்பரான ரிஃப்ளெக்சஸ் இல்லை. அதனால் நான் காம்பேக்ட் ஃபைட்டிங் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்லி ஆளுங்களாம் அங்கிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து ஆளுங்களாம் லெஃப்ட் சைடு இருந்தாங்கன்னா நான் ரைட் சைடு தான் போவேன். இப்போ கூட அதான் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேட்ச்சில் எனக்கு அப்ஜெக்டிவ் நானும் எனக்கு செட் பண்ணிட்ட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் டீம்மேட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரிவருக்கு இந்த சைடு வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆப்போனன்ஸ் எனிமி ஃபுல்லாக வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து சூப்பராக வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ளாக்ஸை. இந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக பேராசப்பட்டு கில் எடுக்க ட்ரை பண்ணி செத்துருவேன், கண்டுக்காதீங்க. நான் யூஸ்வலாக வந்து நான் வந்து ஸ்லோவாக நிதானமாக தான் விளாடுறேன். இந்த மாதிரி ஸ்னீக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ஸ்னீக் பண்ணி இந்த சைட்லேருந்து அந்த சைடு போய் அவங்க ஃப்ளாக் வந்து ஸ்லோவாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம டீம்மேட்ஸை நம்ம மேலே ஸ்பான் ஆவாங்க. டீம்மேட்ஸ் வந்து ப்ளூ சைட் ப்ளூ ஐ மீன் நம்ம ஸ்குவாட்மேட்ஸ் வந்து நம்ம மேலே ஸ்பான் ஆவாங்க. டீம்மேட்ஸ் ஒரு சிலவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவு பேலன்ஸ் வந்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம 8 மினிட்ஸ் அங்கே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும், அதான் வந்து இந்த கேமில் ஃபியூச்சரில் நடக்கிறது. நம்ம டிக்கெட் வந்து நம்ம டிக்கெட்டோட எனிமி டீம் வந்து ஹாஃப் டிக்கெட் தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து அதிகமாக இருக்குது, நமக்கு வந்து டிக்கெட் கம்மியாக இருக்குது. இது வந்து மாறினது காரணமே வந்து நாங்கள் ஒரு 3 பேர் வந்து அந்த சைடு வந்து கிராஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்தோம். ரிஸ்க் எடுத்துல ஸ்னீக் பண்ணி கிராஸ் பண்ணிட்டு போய் ஃப்ளாக் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மோஸ்ட்லி என் கேம் பிளேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டில் ஃபீல்டு 4 ரிலீஸ் ஆன புதுசில் உள்ள கேம் பிளே வந்து ரொம்ப சொதப்பலாக இருக்கும், ஏன்னா மேப் வந்து தெரியாது, கேம் பிளே எப்படி இருக்கும், கன் டேமேஜ்லாம் எப்படி பண்ணும் எதுவுமே வந்து நமக்கு தெரியாது, அதனால் சொல்லப்படா இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இது மூமெண்ட்ஸு
ஸோ அதனால் என் கேம் பிளே பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கில்ஸ் ஓரியன்டாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்லோவாக நிதானமாக மூவ் பண்ணி எனிமி சைட் போகிறது, கேப்சர் பண்ணுறது, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நான் கால் ஆஃப் டியூட்டி ஃபேன் கூட, ஆனால் கால் ஆஃப் டியூட்டி அட்வான்ஸ் வார்ஃபேர் வந்து இந்த மாதிரி டாக்டிக்கல் கேம் பிளே வந்து இந்த மாதிரி யோசிச்சு நிதானமாக விளாட்ற கேம் பிளே வந்து சப்போர்ட் பண்ணுறது. நான் டாக்டிக்கல்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் வந்து டாக்டிக்கலான பிளேயர் இல்லை, அப்படி நிதானமாக ஏதோ ஏனோதானோ அப்படின்னு போகிற பிளேயர் தான். கால் ஆஃப் டியூட்டி அட்வான்ஸ் வார்ஃபேர் வந்து இந்த மாதிரி விளையாட முடிகிறது இல்லை, ஏன்னா நான் நிதானமாக யோசிக்கிறவர்களை வந்து ஜெட் பேக் போட்டு யாராச்சும் மண்டல வச்சு காலி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அட்வான்ஸ் வார்ஃபேரில் அடிக்கடி வருது. ஆனால் அதில் நல்ல கேம் பிளே வந்துச்சு, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட்ரி பண்ணி. ஆனால் கேம் பிளே பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடி முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். மறுபடியும் ரிவைஸ் ரிவ்யூ பண்ணுறேன், என்னோட கேம் பிளேயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கில் ஸ்ட்ரீக் கில்ஸ்ட்ரீக்லாம் அவ்வளோ வராது எனக்கு. அது மீன் நான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல எனக்கு கில் ஸ்ட்ரீக் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஆசை தான், ஆனால் எனக்கு கில் ஸ்ட்ரீக்லாம் அவ்வளோ கிடைக்காது. மோஸ்ட்லி வந்து சீக்கிரம் சுற்றுவேன், மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக நிதானமாக போய் எனிமி சைடு அப்ஜெக்டிவ் கேப்சர் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அது கூட சுற்றுவேன், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கேம்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து நான் கமெண்ட்ரி பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி லைட் மிஷின் கன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி கேம் பிளே வந்து பார்க்குறதுக்கு வந்து பிடிக்காது. ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் இந்த மாதிரி தான் விரும்பி பார்ப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி கேம் பிளேலாம் பிடிக்கிறவங்களே அவங்களாம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் பார்க்கலாம், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் கூட ஐ மீன் ரெகுலராக நார்மல் ஆக்ஷன் வீடியோஸ் மட்டும் பார்க்குறவங்களுக்கு கூட இந்த வீடியோஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு கூட நான் நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து தாராளமாக எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். யூஸ்வலாக என்னென்னா வீடியோஸில் வந்து கேம் பிளே மட்டும் இருக்காது, கேம் பிளே கமெண்ட்ரி மட்டும் இருக்காது, என்னோடய செல்ஃப் ஒப்பீனியனும் சொல்லுவேன். ஐ மீன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நான் வந்து ஒப்பீனியன் சொல்லுவேன், நான் வந்து ரிவ்யூவர் நியூட்ரலிட்டியான ஆள் இல்லை. நான் வந்து என்னோடய ஒப்பீனியன்ஸ், நான் வந்து இந்த கேம் பற்றி என்ன நினைக்கிறேன், புதுசாக கேம் இண்டஸ்ட்ரியில் புதுசாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறேன், இல்லைனா கேமிங் ஹார்ட்வேரை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு என்னோடய ஓன் ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லுவேன். என்னோடய ஃப்ளேமிங்கோ அதை ஃப்ளேமிங்கோ மற்றவங்களுக்கு கோவப்படுறதோ என்னோட முக்கிய நோக்கம் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணுறது என்னோட நோக்கம் இல்லை, என்னோடய ஓன் ஒப்பீனியன்ஸ் வந்து நான் அப்போ சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ E3 2015 முடிஞ்சிருச்சு, அந்த டைம் அப்லோட் பண்ணுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அப்போ பார்த்த கேம்ஸ் என்னென்ன கேம் பிடிச்சிருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரானர் கேம்னு யூபிசாஃப்ட் வந்து ரிவீல் பண்ண கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எல்லோரும் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியலை, ஏன்னா அது வந்து ஃபோர் பிளேயர் ஸ்வாட் பிளே ஸ்வாட் ஃபைட் உள்ள கேம் பிளே ப்ளஸ் வந்து அந்த மல்டிப்ளேயர் கேம் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கல, அந்த மாதிரி என்னோடய ஓன் ஒப்பீனியன்ஸ் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் மோஸ்ட்லி சொல்ல ட்ரை பண்ணுவேன். என்னோடய வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். அகெயின் வந்து மறுபடியும் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுத்தமாக கேம் பிளே பண்ணுறது அவ்வளோதான், நம்ம கேம் தான், கேம் மட்டும் அப்பப்போ விளாண்டுட்டு இருக்க வேண்டியது தான், கமெண்ட்ரிலாம் நம்மளாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாமே முயற்சியெலாம் கைவிட்டுட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி மோட்டிவேட் பண்ணனால தான் இப்போ வந்து தெம்பாக வந்து இப்போ வந்து பண்ண முடிஞ்சிது. இன்றைக்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ணுறப்போ 5 தடவை கரண்ட் ஆஃப் ஆச்சு. மறுபடியும் ஸ்டார்டிங்கில் வந்து 5 டேக்ஸ் வந்து நான் கமெண்ட்ரி பண்ணி உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் இந்த தெம்புக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ண என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறேன், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா நான் வந்து இன்னொரு சேனலும் வச்சுருக்கேன், அந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே வந்து நான் இந்த வீடியோ கீழே வந்து பண்ணுறேன். இதில் வந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மல்டிப்ளேயர் கேம் பிளே வீடியோஸ் கமெண்ட்ரிஸ் வந்து இருக்கும். அந்த சேனலில் வந்து கமெண்ட்ரிலாம் இருக்குது, அது ரொம்ப சின்ன சின்ன கிளிப், 1 மினிட் 2 மினிட் கிளிப். அதான் நான் கேம் விளையாடுறப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் அதுவும் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்னா எல்லாருமே பிடிச்சிருக்கும்ல சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் ஐ மீன் இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் ஏற்கனவே வந்து ஒரு 7 வீடியோ 10 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். போடுங்க அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். என் சேனல் வந்து கமர்ஷியல் சேனல் இல்லை, கமர்ஷியல் வந்து நான் டிசேபிள்னு தான் வந்து யூடியூப் செட்டிங்ஸில் போட்டிருக்கேன். ஆனால் யூடியூப் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சாங்கன்னா அது என் கண்ட்ரோல் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியாது. மோஸ்ட்லி வந்து என் வீடியோஸ்லாம் 720p தான் இருக்கும், 60fps வீடியோஸும் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சைஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் வந்து கம்மியாக இருக்கணுன்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேண்ட் வித் வேறு நம்ம ஊரில் பிரச்சனை, இன்டர்நெட் பிரச்சனைலாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வேணும், ஏற்கனவே இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி.
இப்போ போகிற இனிமேல் இந்த சேனல் இதை பார்த்து புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ கூட பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேம் பிளேலாம் சொல்லிட்டேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம் பிளே, நான் வந்து சூப்பரான ஆக்ஷனான பிளேயர் இல்லை, பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதோட இந்த கமெண்ட்ரியை முடிச்சுக்கிறேன், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.